ஃப்ரைஸ்லா இந்த நல்ல நாளிலும் ஜாய் டிவி நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தருடைய கிருபை இறக்கம் தயவு நம்மிலை பெருகுவதாக இந்த நாளிலும் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்கிற அந்த தலைப்பின் கீழாக உங்களோடு கூட கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கில் இப்படியாக சொல்கிறது ஆமேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவரை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி யார் யார் ஆண்டவர் மேலே வாஞ்சையோடு தவனமோடு தாகத்தோடு ஒரு நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக அல்லது உயர்ந்த மான ஒரு ஸ்தானத்திலே அடைக்கலத்தில் வைக்கிறவராக நாம் காண்கிறோம் உயர்ந்த அடைக்கலம் அது வந்து ஹை பிளேசஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமேன் அடைக்கலம் என்று சொல்லும்போது அவர் ஒரு பாதுகாப்பை தருகிறவராக பார்க்குறோம் அப்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் காண முடிகிறது யாரை ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையிலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து ஆமேன் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் எளியவர்களை சிறுமையான இடங்களில் இருந்து தாழ்வான இடங்களிலிருந்து ஆமேன் ஆமேன் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்து அவர்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருப்பதை நம்ம காண்கிறோம் இங்கே நாளிலே நாம் ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் அந்த சிறுமை அல்லது எளிமையான இடம் தாழ்மையான இடம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒன்று குழி ரெண்டாவது குகை மூன்றாவது குப்பை அப்போ குளியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறதை காண்கிறோம் ஆமையன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம் குகையிலிருந்து ஆமையன் உயர்த்தின மக்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தாழ்மையிலிருந்து உன்னதத்திற்காக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் நாமும் பல தாழ்மையின் அடித்தளத்திற்கே போயிருக்கலாம் அதிலிருந்து நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆமையன் பெரிய அடைக்கலத்தில் வைக்கதை நம்ம காண முடியும் தாவி சொல்கிறார் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி அருமையானவர்களே நாமும் எப்படியோ உடைந்து போய் இருக்கிறோம் நாமே சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம் எனக்கு வருமானங்கள் இல்லை என்னுடைய குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கிறது நான் மிகவும் ஒரு பள்ளத்தில் கிடக்கிற போல இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எத்தனையோ விதத்திலே நாம் புலம்புகிறோம் நிச்சயமாகவே கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது ஆமே குழிகளில் இருந்தாலும் சரி குகைக்கில் இருக்கிறது போல் இருந்தாலும் சரி அல்லது குப்பையில் போய் நம்ம கிடக்கிறது போல நம்ம இருந்தாலும் நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க இருக்கிறார் அவன் ஏன் அருமையானவர்களே ஒரு ஆசாரியன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும்போது ஒரு அலங்கார வஸ்திரத்தை அணிந்து போகிறான் அதே நேரத்தில் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவன் போகும்போது அவன் தன்னை தாழ்த்தி சணல் நூல் வஸ்திரத்தை தரித்தவனாக உள்ளே செல்கிறான் தேவனோடு கூட இடைபெட முடியாய் தேவன் பேசுவதை கேட்க முடியாய் மக்களுடைய பாவ காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து பறிந்து பேசுகிறவனாக அவன் அங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆமேன் நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களில் பார்க்கும்போது அங்கே யோசேப்பின் சரித்திரத்தை சொல்லி வரும்போது அவனை அவருடைய சகோதரர்கள் வெறுத்து ஒரு நாளிலே அவனை கொன்று அந்த ஒரு மிருகத்தை அடித்து அதன் அவனுடைய வஸ்திரத்தை அந்த இரத்தத்திலே தோய்த்து தன் தகப்பனாரிடத்தில் போய் காமித்து நம்முடைய பிள்ளையை ஒரு மிருகம் அடித்து கொன்று போட்டது என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனித்திருக்கிற வேலையிலே அந்த ரூபன் என்கிற அருமையான சகோதரன் வந்து சொல்லுகிறான் இந்த தண்ணீர் இல்லாத இந்த பெரும் குழிக்குள்ளாக நம்முடைய அருமையான சகோதரனை நம்ம போட்டு விடலாம் என்று சொல்கிறான் குழி என்று நம்ம பார்க்கும்போது அருமையானவர்களே மேலான அந்த வாய்ப்பகுதியானது சிறு துவாரம் போல தான் இருக்கும் ஒரு ஒரு ஆள் போடுகிறது போல ஒரு அளவுக்கு தான் சின்னதாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னென்றால் மிகவும் ஆழமாக அமை அங்கே இருந்து மேலே ஏறி வர முடியாத அளவில் அது ஒரு பானை போல காணப்படும் பெரிய பானை இருக்குவதை பார்த்தால் அந்த மேல் பக்கத்தில் சின்ன துவாரமாக இருக்கிறது உள்ளே பார்த்தால் ஒரு பெரிய படுகியாக இருக்கிறது அங்கேருந்து மேலே எழும்பி வரவே முடியாது இப்படிப்பட்ட குழிக்குள்ளே தூக்கி போட்டார்கள் ஆமேல் ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளிலே அமேன் அந்த மகன் மேலே அந்த இறக்கம் வைத்தபடினாலே அங்கே பார்வோனுக்கு நேராக அவனை அடிமையாக இங்கே விற்கப்பட்டு கொண்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பார்வோனுடைய அரண்மனையிலே போன பின்பாக அவன் அங்கே ஒரு அதிபதியாக உயர்த்தப்படுகிறான் அமேன் அமேன் அலுயா இவர் அப்படியாக ஒரு பெரிய குளிக்குள்ளே இருந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி பார்வோனுக்கு ஈக்குவலாக அங்கே உட்காரும்படியான குறியங்களை செய்கிறார் ஆக இந்த குழியிலேயே கூட மூன்று விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும் அதில் ஒன்று பயங்கரமான குழி ரெண்டாவது பிரேத குழி மூன்றாவது படுகுழி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ பயங்கரமான குழி என்று சொன்னால் அது ஒரு பாவத்தின் குழி இந்த பாவத்தின் குழியில் ஒருவன் உளுந்து விட்டால் தன்னை தானே விடுவித்து கொள்ள முடியாது தானாக வெளியே வரவும் முடியாது அவன் அது ஒரு உளையான சேரு அந்த சேற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அருமையானவர்களே நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவன் ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கும்போது இப்படித்தான் ஒரு ஒரு நாளிலே ஒரு மாடை நாங்கள் விரட்டி கொண்டு போனோம் அது ஓடிப்போய் என்ன செய்தது என்றால் ஒரு உலையான சேர் சுற்றி வர அமேன் அப்படியே ஒரு சதுப்பு நிலமாக இருந்தது பக்கத்தில் உள்ள இடம் அந்த இடத்துக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க அதில் ஒரு முள்ளுகளில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாடை விரட்டின உடனே இந்த மாடானது ஓடிப்போய் அந்த சேற்றுக்குள்ளே விழுந்து விட்டது விழுந்த உடனே அதால் எலும்பி வர முடியவில்லை அதனுடைய தலைப்பகுதி மட்டும் வெளியே தெரிகிறது அமையன் கொம்பு அந்த முகம் மட்டும்தான் வெளியே தெரிகிறது உடம்பெல்லாம் அந்த அமையன் அந்த சேருக்குள்ள மூழ்கி போய்விட்டது உடனே நாங்கள் எல்லோரும் சத்தம் கூட்டம் மாத்திரத்திலே பக்கத்தில் இருந்த பெரியவர்கள் ஓடி வந்து பார்த்தார்கள் உடனடியாக இருந்து ஒரு பெரிய வடக்கயிறை எடுத்து கொண்டு வந்து அதை ஒரு சுருக்கு போட்டு அந்த கொம்புக்குள்ளே படும்படியாக வைத்து அதன் பின்பாக ரெண்டு நாலு பேர் சேர்ந்து அதை அப்படியே மெதுவாக மெதுவாக இழுத்தார்கள் அதன் பின்பு தான் அது வெளியே வர முடிந்தது அருமையான விளையே அப்படி ஒரு மனிதனுடைய இச்சையானது அவனை இழுத்து அந்த பயங்கரமான குழிக்குள்ளே இழுப்பது போல கொண்டு போய் உலையான சேற்றிலே இருக்கிறது போல தானாக வெளியே முற வெளியே வர முடியாத அளவுக்கு அழுத்தி கொடும் ஆக நாமாக வெளியே வந்துவிடலாம் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் நான் இதை விட்டு விடுகிறேன் என்று தானாக என்னால் சொல்ல முடியவே முடியாது ஆவேன் ஆக ஒரு பாவமானது ஒரு இச்சையை கொண்டு வருகிறது இந்த இச்சையை நாம தனியாக ஒரு நம்முடைய சுய விருப்பத்தின்படியாக இதை விட்டு விடலாம் நான் விட்டு விட்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் பேச முடியாது மாம்ச ஆசை குடி வெறி இதெல்லாம் உள்ளே இழுத்து விடும் உள்ளே விழுந்து கொண்டால் மேலே நம்மளால் வர முடியாது ஆகினால் நாம் யாராவது இப்படிப்பட்ட உலையான சேற்றுக்குள்ளே சிக்கி இருந்தால் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த குழியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவன் அவர் மேல் வாஞ்சியாகி உள்ளவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது போல அவன் உங்களையும் நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பணத்தால் மாத்திரையை வாங்கலாம் ஆனால் சுகத்தை வாங்க முடியாது நம்மை நாமே ரச்சிக்க முடியாது கர்த்தர் தான் நம்மை மாற்ற வேண்டும் இரண்டாவது பார்க்கிறோம் என்றால் அந்த குழியை திறக்க முடியாது பிரேத நாற்றம் அமேன் துர்நாற்றம் வீசும் இப்படி போல அநேகருடைய தொண்டை திரைக்கப்பட்ட பிரேத குழியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாயிலிருந்து கிருவை உள்ள வார்த்தைகள் வர வேண்டும் அமேன் அன்பின் வார்த்தைகள் வர வேண்டும் மற்றவர்களை அமேன் சந்தோஷப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் ஒரு திறக்கப்பட்ட தொண்டையாக இருக்கக்கூடாது ஒரு நாற்றம் எடுத்த பிரேத குழியை போல உள்ள அப்படிப்பட்ட ஒரு வாயாக பிள்ளைகளாக அப்படி நாம் இருக்கக்கூடாது அமே நாளே லூயாகா அவையே வெளியே பார்த்தா அழகு போல இருக்கிறது உள்ளே எல்லாம் நாற்றம் உள்ளே எல்லாம் விஷம் உள்ளே எல்லாம் அமேன் ஒரு வஞ்சனை அமேன் கசப்பு அமேன் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியத்தை வைத்துக்கொண்டு வெளியில அழகாக இருந்து நம்மை அப்படியாக நடித்து கொண்டிருக்க முடியாது ஆக நாம் அப்படிப்பட்ட வாய்களை திறக்கும் போது அது ஒரு பிரேத குழியை போல நாற்றமுள்ள சீவியத்தை காட்டுகிறதா இருக்கிறது ஆகினால் நம்முடைய சீவியம் பிரேத குழியாக இராதவாறு

ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் அதுவும் மட்டுமல்லாமல் பாதாள குழி உம்மை துதிக்காது நானோ ஆமேன் இது முதல் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாமும் சொல்ல வேண்டும் அப்படியானால் இந்த முதலாவது குழியிலே மூன்று விதமான குழிகளை பார்த்தோம் அடுத்ததாக பார்க்கிறோம் குகை குகை என்று சொன்னால் ஒரு கெபி ஒரு பெரிய அமேன் வெறி பெரிய மலை பாறைக்குள்ளாக அமேன் உள்ளே உள்ளே கொண்டு போய் உள்ளே ஆழமான இடத்துல தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கபிலே இருந்து கொண்டு ஆமே நாலு இது ஒரு உபத்திரவத்தின் குகை என்று சொல்லலாம் ஆமேன் உபத்திரத்தின் குகையிலிருந்து ஆமேன் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆமேன் இஸ்ரேவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆமையன் உபத்திரவத்தின் குகை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை அக்கினி சூழையாகி அந்த குகையிலே தூக்கி போட்டார்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே போட்ட இவர்கள் ஆண்டவர் மேலே விஸ்வாசம் இருந்து ஆமேன் எங்களை ஆண்டவர் அவே இதிலிருந்து ரட்சிக்கா விட்டாலும் பரவாயில்ல அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொல்லி அவரை நாங்கள் ஆராதிப்பதை நாங்கள் விடமாட்டோம் என்று

உட்கார் முடியான கிருபையை செய்தார் ஆகியனால ஆண்டவர் மேல் வாஞ்சை உள்ளவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் அது தாவீதை கெபியில் கொண்டு போய் அவன் இருந்தான் அங்கே ஒளிந்து போய் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்து அவையன் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து பெரிய ராஜ பதவியை கொடுத்து ஆளுகை செய்யும்படியான கிருவையை அவன் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக குப்பை என்று நம்ம பார்க்கிறோம் ஆமேன் ஒன்று சாமிகள் ரெண்டு எட்டில் நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அதிபதிகளோடு உட்கார செய்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆமேன் அருமையானவர்களே நம்ம புலம்புல பார்க்கிறோம் நான் குப்பை குப்பையும் தூசியுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தின் குப்பையைப் போல மிதிக்கப்படுகிறவர்களைப் போல இருக்கிறோம் என்கிறார்கள் பவுலப்போசல் அப்படியாக சொல்லுகிறான் உலகத்தில் அமேன் குப்பையைப் போல நாங்கள் மிதிக்கப்படுகிறவராக இருக்கிறோம் என்கிறார் அற்பமாக இழிவாக எண்ணப்படுகிறோம் என்றார் தேவனோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக அமேன் அமேன் பெரிய பெரிய பிரபுக்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மனுஷனாக இருந்ததிலே நாம் பார்க்கிறோம் சீமேயி தாவீதை குப்பையாக எண்ணினான் அப்சரவனுடைய சொந்த மகன் அவன் தாவீதனுடைய மகன் அவனை குப்பையாக எண்ணினான் கர்த்தரோ எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிறவராயிருக்கிறார் இயேசுவையோ துப்பினார்கள் குட்டினார்கள் வேடிக்கையாய் நடத்தினார்கள் அடித்தார்கள் தேவனோ அவரை வலது வாசத்தில் உட்கார செய்தார் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் ஆமேன் ஆமேன் குழி அல்லது லூயா குகை அல்லது கெபி அல்லது குப்பை இந்த மூன்று இடத்துல இருக்கிறோமா எந்த சூழ்நிலையில மாட்டி கொண்டு இருக்கிறோம் அதிலிருந்து ஆண்டவர் உயர்த்த இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார் நம்மை நாம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே என்னை இந்த குழையான சேட்டிலிருந்து தூக்கிருங்கப்பான்னு சொல்லுவோம் கற்று நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் நல்ல தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே உனக்கு ராச்சா இந்த நாலு நாளிலும் ஆண்டவரே முயல வாஞ்சியா இருக்கிறவர்களே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கொடுத்தேன் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறதற்காய் நன்றி ராச்சா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆமேன் யார் யார் வாஞ்சையோடு யார் யார் தேவன் மேலே பற்றுதலாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அமேன் உங்களுடைய முகத்தை தேடி வருகிறார்களோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்கள் குளிக்கலை இருந்தாலும் குகைக்குள்ள இருந்தாலும் குப்பையில போல இருந்தாலும் ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா உயர்த்துங்கப்பா சிறுமையானவர்களை எளியவர்களை தூக்கி நிறுத்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார செய்கிற தெய்வம் நிச்சயமாகவே அருமையான பிள்ளைகளை இந்த ஜாய் டிவி மூலமாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவீராக இந்த நாளிலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்போதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் செபத்தை கேட்பதற்காய் நன்றி ராஜா இந்த நல்ல நேரத்தை அமேன் இந்த அமேன் அமேன் செய்தியை கொடுக்க முடியாய் ஜாய் டிவி அமே கொடுத்தேன் அந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதன் மூலமாய் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக அருமையான பணி செய்கிற அனைத்து மக்களையும் என் தேவன் தாமே உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபமடுகிறோம் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி ராஜா ஆமேன் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்